ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்ட கடலை வச்சு ஒரு சூப்பரான வெஜ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபிக்காக நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு கொண்ட கடலை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி பவுலில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச அந்த கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேவைப்பட்ட கேரட் சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இதை நீங்கள் வந்து மோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து நெய் வந்து லைட்டாக தடவி விட்டுருங்க. இப்போது நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொண்ட கடலை நார்மலாக அவிச்சு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஊற வச்சு அவிச்சு இது காய்கறியெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான கட்லட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கூட. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. தேவைப்பட்டால் மேலே நீங்கள் வந்து ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி வந்து நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு இதை வந்து நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான ஒரு வெஜ் கட்லெட் நம்ம வந்து செஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்தி கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.